ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் வெல்கம் கிச்சன் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீட்டில் இருந்துக்கிட்டே இன்வெஸ்ட் பண்ணாமல் முதலீடு இல்லாமல் எப்படி நம்ம சம்பாதிக்கலாம் ஈஸியாக, வெறும் ஃபோட்டோ ஷேர் பண்ணுற மூலமா நம்மளால் சம்பாதிக்க முடியும். அதுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பும் ப்ளஸ் வந்து நமக்கு இன்ஸ்டாவில் ஒரு குரூப்பும் இருந்தால் போதும். ஸோ நம்ம ஈஸியாக சம்பாதிக்கலாம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஆப்பு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் இந்த ஆப் இந்த வீடியோவில். அது மட்டும் இல்லை, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரொம்ப நல்லாவே கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ ரீசெண்டாக வாங்கியிருந்த ப்ராடக்ட்ஸோட ஒரிஜினல் ரிவ்யூ, ஸோ எல்லாமே ட்ரஸ்டபிளான ரிவ்யூ இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஸ்பான்சர்லாம் கிடையாது. ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர் கேட்டாங்கன்றனால நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஆப்பை இறக்கிறதுக்கு நம்ம இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய லிங்க்கு கிளிக் பண்ணி போனீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலமா போகும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் கிடைக்கும், 20%. ஸோ இந்த ஆப் பேர் வந்து மீசோ ஆப் தான். ஸோ இது மூலமா போகும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் நேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துக்கோங்க. அக்கௌண்ட்லேருந்து, ஸோ மெயில் ஐடியிலேருந்து, ஃபோன் நம்பர் எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது ட்ரஸ்டபுளான ஒரு ஆப் தான், எந்த விதத்துலேயும் உங்கள் டீட்டெயில்ஸை மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஆப்பில் ஹோம் பேஜ் போனோடனே இந்த மாதிரி தான் ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். ஸோ அன்றைக்கி இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாமே ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும், நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், பக்கத்தில் பாக்ஸ் பாக்ஸாக கேட்டகிரின்னு இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணும் போது நீங்கள் பர்டிகுலராக உமன் வெஸ்டர்ன், உமன் கெத்திக், மென் கிட்ஸ், ஓம் அப்ளைன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி பார்க்கும் போது அது சம்மந்தமான விஷயங்கள் ஸ்க்ரோல் ஆகும். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். ஈஸியாக சர்ச் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மேலே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க முடியும், சென்டர்லேயும் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க முடியும். அதுக்கப்புறம் மேலே சர்ச் ஹார்ட் மாதிரி ஷேப் இருக்குல்ல, ஸோ அது வந்து விஸ்லிஸ்ட், நமக்கு பிடிச்சிருக்க விஷயத்த நம்ம வந்து விஸ்லிஸ்ட் பண்ணி வைக்கிறது ஆர்டர் பண்ண ஈஸியாக இருக்கும். ஷேர் பண்ண ஃபோட்டோஸில் இந்த ஒரு ஆர்டர் கேட்குறாங்கன்னா அப்படியே எடுத்துக்கலாம், ஈஸியாக நம்மளால் இது பண்ண முடியும். பெல் ஐக்கான் மாதிரி இருந்ததில் அது வந்து நோட்டிஃபிகேஷன், நம்மளுடைய ஆர்டர்னுடைய பெண்டிங், நமக்கான ப்ரொமோஷன்ஸ், நமக்கான விஷயங்களை பற்றி அதில் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் மேலே டாப்பில் இருக்கும் நோட்டிஃபிகேஷன், பெல் ஐக்கான், ஹார்ட் ஐக்கான்லாம் இருக்கும். ஸோ அது கீழே சர்ச் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கேமரா மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேலரியில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வச்சும் சர்ச் பண்ணலாம், அல்லது ஃபோட்டோ பிடிச்சும் சர்ச் பண்ணலாம், அல்லது கோட் நம்பர் போட்டும் சர்ச் பண்ணலாம், அல்லது வேர்ட்ஸாகவும் சர்ச் பண்ண முடியும். அடுத்ததாக நான் வந்து டீல் ஆஃப் தி டேன்னு சொல்லிவிட்டு அதில் உள்ளதை நான் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். நமக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்ட்டுன்னா விஸ்லிஸ்டில் போட்டு வச்சுட்டு நமக்கு எப்போ அந்த ப்ராடக்ட் கம்மியாக தெரியுதோ அப்போ நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆன் அதர்ஸ்ன்றதுலேயும் நம்மளால் ஷேர் பண்ண முடியும். ஸோ ஃபேஸ்புக், இன்ஸ்டாலாம் ஷேர் பண்ணால் இந்த இதில் தான் பண்ணணும். பக்கத்தில் வாட்ஸ்அப் ஐக்கான் இருந்ததில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வாட்ஸ்அப் போயிடலாம். ஸோ வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ கூடவே வந்து அதனுடைய டீட்டெயில்ஸும் நம்மளால் ஷேர் பண்ண முடியும். நம்ம ஃபோட்டோ ஷேர் பண்ண நமக்கு பாயிண்ட்ஸ் ஏர்ன் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம ஃபில்டரும் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன ரேட்டில் வேணும், யாருக்கு வாங்க போகிறோம், என்ன கிளாத், என்ன கேட்டகிரி, ப்ரைஸ், ரேட்டிங், டிஸ்கவுண்ட், சைஸ், கலர், ஃபேப்ரிக் சொல்லிட்டு எல்லாமே சூஸ் பண்ணி அப்ளை ஃபில்டர் கொடுத்தோம்னா நமக்கு 1000 ஃபோட்டோ வரக்கூடிய இடத்துல ஒரு 50-100 ஃபோட்டோ வந்து நம்ம ஈஸியாக வந்து சர்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஆப்பில் நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், நமக்கு கஸ்டமர் கால்லேயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. ஸோ நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் சும்மா இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ கீழே பாருங்கள், கேட்டகரி பக்கத்தில் ஆர்டர்ஸ்னு இருக்குல்ல, நம்ம ஆல்ரெடி ஆர்டர் பண்ண விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஆல்ன்றது ஆர்டர் பண்ணது, ஷிப் பண்ணது, டெலிவரி ஆனது, கேன்சல், எக்ஸ்சேஞ்ச், ரிட்டர்ன், அது சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் இதில் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணியிருப்பீங்க. அது எவ்வளோ நமக்கு வந்து கிரெடிட் ஆயிருக்கா இல்லையா, எல்லா விஷயங்களும் இதில் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும்.
ஹெல்ப்ன்றதுக்குனா அதில் வந்து உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே இருக்கும். அது இங்கிலீஷ்லேயும் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். காண்டாக்ட் ஆஸில் வந்து அவங்களோட ஃபோன் நம்பர் இருக்கும், 10 AM to 7 PM குள்ளே நம்ம காண்டாக்ட் பண்ணலாம். இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குது. ஸோ இங்கிலீஷாக இருந்தால் டக்குன்னு நமக்கு கிடைச்சிடும், அதே சமயம் நம்ம சொல்யூஷனும் சீக்கிரம் கிடைச்சிடும். கொஞ்சம் தமிழ்னும் போது வெயிட் பண்ணி நம்ம சொல்யூஷன்ஸ் இது பார்த்துக்கலாம், பட் சீக்கிரமாகவே சொல்யூஷன்ஸ் கிடைச்சிடும். அடுத்து நம்ம ஹெல்ப்ன்ற பாக்ஸ் கிளிக் பண்ணி போனோம்னா நமக்கு அதில் நிறைய வீடியோஸ் இருக்கும். நம்ம அதை கிளிக் பண்ணி பார்க்கும் போது நமக்கு நிறைய டவுட்ஸ்க்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் இருக்கும். கூடவே நம்ம மாதிரி ரீசெல்லர்ஸ்க்கான குவஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க. காலர்ஸ்ன்றதில் நம்ம கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி பேசவும் முடியும். ஸோ தமிழாக இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும், இங்கிலீஷ்னா எவ்ரி டைம் சொல்யூஷன் சீக்கிரம் கிடச்சிடும். ஸோ அது மட்டும் இல்லை, நிறைய வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ப்ராடக்ட்ஸ் வாங்கி ரிவ்யூ பண்ணி வீடியோஸ் போடுறனாலையும் இதில் நமக்கு நிறைய மோட்டிவேட் பண்ணுற விஷயம் இருக்கும். ஸோ இப்போ அக்கௌண்ட் போயிருக்கேன் பாருங்கள், மேலே பாருங்கள் பாயிண்ட்ஸில் ஏறுற மாதிரி இருக்குது. என்னோடய பேங்க் டீட்டெயில், நான் ஷேர் பண்ண ஃபோட்டோஸ், என்னோடய பேமெண்ட்ஸ் காமிக்கிற பாருங்கள் பேங்க்கில் எப்படி கிரெடிட் ஆகும்னு. ஸோ நம்ம வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து நம்மளுடைய மார்ஜின் வந்து நமக்கு பேங்க்கில் தான் கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ மீசோவில் பாயிண்ட்ஸ் மூலமா எனக்கு கிரெடிட் ஆகும், அந்த விஷயங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கலாம். எவ்வளோ கிரெடிட் ஆகிருக்கு, எவ்வளோ டெபிட் ஆகிருக்குன்றதை நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து நம்ம பிஸ்னஸ் லோகோவும் இதில் ரெடி பண்ணிக்க முடியும். இதுதான் இதில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஸோ நம்மளோட லோகோவை நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். நம்மளுடைய நேம் ஒன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டீஃபால்ட்டாக அதில் பார்த்தீங்கன்னா லெட்டஸ்ட் டிசைன்லேருந்து லோகோ டிசைன்ஸ்லேருந்து நமக்கு நிறைய எக்கச்சக்கமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லோகோ டிசைனை கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம், நமக்கு பிடிச்ச மாதிரியான கலர்ஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து டவுன்லோட் பண்ணியும் லோகோ வச்சுக்கலாம். ஸோ இன்னொன்று பிஸ்னஸ் கார்டும் நம்மளால் டவுன்லோட் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துக்கலாம். ஸோ இது செம்ம ஆஃபர் இதில். அடுத்ததாக நீங்கள் மெயில் கூட மெயில் மூலமா பண்ணும்போது உடனடியாக ரிசல்ட் கிடைக்கும் கஸ்டமர் கேரில். ஸோ இதில் வந்து நம்மளை என்கரேஜ் பண்ணுற விதமாக நிறைய வந்து நமக்கு பாயிண்ட்ஸ்லேருந்து நிறைய விஷயம் கொடுப்பாங்க. ஸோ ஜேர்னி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு சர்ச் பாக்ஸில் குத்தியும் டைப் பண்ணி காமிச்சிருக்கேன். இதை நம்ம இப்போ ஷேர் பண்ணிக்கலாம், அல்லது நமக்கு வேணும் அப்படின்ட்டுனா ஆட் டு கார்ட் அப்படின்னு கீழே ஒரு பக்கெட் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அதில் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு வந்து நம்ம சைஸும் குவான்டிட்டியும் சூஸ் பண்ணால் மட்டும்தான் போக முடியும். அதே மாதிரி இதில் வந்து ஒவ்வொரு ப்ராடக்டாக தான் நம்மளால் ஆர்டர் பண்ண முடியும், மொத்தமாக சேர்த்து வச்சு பண்ண முடியாது. ஏன்னா வேறு வேறு ரீசெல்லர்ஸ் இருக்கனால ஒவ்வொரு ப்ராடக்டாக தான் பண்ண முடியும். இப்போ மீசோ கிரெடிட்டில் இருக்க பணத்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட்டால் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த காசு கழிஞ்சு வரும். கேஷ் ஆன் டெலிவரிக்கு மீசோ கிரெடிட் பேமெண்ட் யூஸ் ஆகாது. ஆன்லைன் பேமெண்ட்டில் பேடிஎம், ஃபோன்பே, கூகுள் பே, ஸோ பேடிஎம் சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் நம்மளால் கிரெடிட் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள் மார்ஜின் காமிக்குதில்ல, அந்த இடத்துல நம்மளோட மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ண நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நமக்கு ஸோ நமக்கு எவ்வளோ மார்ஜின் ஏர்ன் ஆகிருக்குன்றதையும் நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். எல்லாமே நம்ம அப்பக்கப்போ நம்மளுடைய ப்ராஃபிட்டையும் தெரிஞ்சுக்க முடியும், கஸ்டமருக்கான விஷயங்களையும் நம்மளால் தெரிஞ்சவங்களுக்கு கன்வே பண்ண முடியும். நம்ம இப்போ அட்ரஸ்க்கு வந்து கஸ்டமர் நேம்லேருந்து எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி நம்ம இது பண்ணலாம். அந்த அட்ரஸ்க்கு எந்த டேட்டில் டெலிவரி ஆகுன்றது உட்பட நமக்கு காமிக்கும். நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு கூட ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துடலாம். ஸோ ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 1 weekக்குள்ளே மோஸ்ட்லி கிடச்சிடும். இப்போ நான் வாங்கின ப்ராடக்ட்ஸை பற்றி காமிக்கிறேன். ஸோ இது வந்து அக்குபஞ்சர் ஸ்லிப்பர் சொல்லுவாங்க, யோகா ஸ்லிப்பர்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுடைய ஃபுட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கான ஒவ்வொரு பட்டன் மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கும் எந்தெந்த இடம் ஃபங்க்ஷன் ஆகுன்றதையும் அந்த ஸ்லிப்பர்லேயும் காமிச்சிருப்பாங்க. ப்ளஸ் ஒரு ஷீட் மாதிரி இருக்கும், அதுலேயும் கொடுத்துருப்பாங்க. பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் மீடியமாக திக்காக இருக்குது, சாஃப்டாக இல்லை.
பட் செப்பல் வந்து எல்லா சைஸுக்கும் ஃபிட் ஆகுற மாதிரி நமக்கு வந்து இந்த மாதிரி வெல்க்ரோ டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்குது. பாருங்கள் இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது, ரெட் கலர் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஹெவி பாயிண்ட்ஸ் மாதிரி. ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குது. இப்போ நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், அமோங்கோ. ஸோ வேறு இடத்துல காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய பாதத்தில் ப்ரெஸ் ஆகும் போது நமக்கு வந்து நம்மளுடைய எல்லா பார்ட்ஸும் வந்து ஃபங்க்ஷன் வந்து நல்லா நடக்கிறதுக்காக இந்த செப்பல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப நாளாகவே இருக்குது, நான் வந்து இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன். இது வந்து ஒரு நாளைக்கு 15 மினிட்ஸ் வந்து இதை போட்டு நடக்கலாம், நடக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ 15 மினிட்ஸ் மட்டும் போட்டால் போதும், அதிக நேரம் தேவையில்லை. 15 மினிட்ஸ் போடும்போது ஃபஸ்ட்டு 1 வீக் கொஞ்சம் ஹெவியாக தான் பெயினாக இருந்தது. ஏன்னா நம்ம எது ஒரு நல்ல விஷயம் செய்கிறனாலும் ஃபஸ்ட் ஆஃப் வந்து நமக்கு பெயினாக தான் இருக்கும். ஸோ யோகாவாகட்டும் எக்ஸசைஸ் ஆகட்டும் கொஞ்சம் நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ பெயினாக தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான், அதுக்கப்புறம் பெயின் இல்லை. ஸோ இந்த குதிக்கால் வலி இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ பாப்பா உங்களுக்காக போட்டு காமிக்கிறா. நம்மளுடைய கால் அமுங்க அமுங்க அந்த ஸ்ப்ரிங் வந்து அமுங்கும். இப்போ செகண்டாக நான் வந்து இந்த பேஸ்கெட் வாங்கியிருக்கேன். இந்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா 4 பேஸ்கெட் உள்ளது வாங்கினேன் ஆஃபரில். இது ஒரு பேஸ்கெட்டே பார்த்திங்கன்னா 120க்கு மேலே தான் இருக்கும். ஸோ இது 4 பேஸ்கெட் ஆஃபரில் வாங்கினேன். இது வந்து இந்த பிளேத்திங்ஸ்லாம் கொட்டி இறஞ்சி எது வச்சாலும் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருந்தனால இந்த மாதிரி பேஸ்கெட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இன்னொரு பேஸ்கெட் வந்து துணி காய வச்ச துணியை எடுத்துகிட்டு வந்து மடிக்கிற வரைக்கும் இதில் போட்டு வச்சுக்கிறது, அல்லது அயன் பண்ணுற துணியை போட்டு வச்சுக்கிறதுக்குன்னு இந்த பேஸ்கெட் யூஸ் பண்ணுறேன். இன்னொன்று வந்து லாண்ட்ரி பேஸ்கெட் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உண்மையுமே இந்த காசுக்கு ரொம்ப ஒத்தாக இருந்தது, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, குவாலிட்டி வைஸ் நல்லாவும் இருக்குது. ஸோ அந்த ஸ்லிப்பர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து கம்பேர் பண்ணும் போது, அமேசான் கம்பேர் பண்ணும் போது கொஞ்சம் கம்மியாகவும் இதில் இருந்தது. இது வந்து இந்த ஃப்ளக்கில் மாட்டி கற்பூரம் வச்சால் கொசு இந்த மாதிரியான பேட் ஸ்மெல்ஸ்லாம் ரிமூவ் ஆகிறதுக்காக ஒரு இது வாங்கினேன். ஸோ இது மேலே ஒரு பிளேட் வருது, அந்த பிளேட்டில் வந்து கற்பூரம் வச்சு நம்ம ஃப்ளக் பண்ணிட்டோம்னா அது வந்து எவாப்ரேட் ஆகும் போது கொசு போன்ற இன்ஸ்கு பூச்சிகள்லாம் செத்து போயிடும், அது போக அரோமாவாகவும் இருக்கும். அதுக்காக இந்த ப்ராடக்ட் வாங்கினேன், 2 பீஸ் வாங்கினேன், தம்பி பாப்பாவுக்கு ஒன்று, எங்களுக்கு ஒன்று. ஸோ நான் மோஸ்ட்லி இதை எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, இந்த பிளேட் இருக்குல்ல, ஸோ அந்த பிளேட்டில் வந்து எசென்ஷியல் ஆயில் போட்டு ஃப்ளக் பண்ணி விட்டுருவேன். பட் ஆனால் வந்து இதில் சூடமோ எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஃப்ளக் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லை, இதை ஃப்ளக் பண்ணதுக்கப்புறம் அந்த சில்வரை டச் பண்ணக்கூடாது, ஹீட்டாக இருக்கும். ஸோ குழந்தைங்க இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஹைட்டான பிளேஸில் ப்ளேஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். பட் ஓகேவாக இருந்தது எனக்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சி போய் வாங்கினேன். ஸோ என்னுடைய ஃப்ரிட்ஜ் டாப் கவர், ஹேண்டில் கவர், உள்ளர உள்ள ஷீட் எல்லாமே செட் ஆஃபரில் வாங்கினேன். இது வந்து நல்ல காட்டன், நம்ம வந்து வாஷிங் மிஷினில் கூட வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இது வந்து எஃபெக்டிவாக இருக்குது. கிளாத் வைஸ் ரொம்ப சூப்பர். பேக் சைட் வந்து அந்த இந்த துணி தான் கொடுத்துருந்தாங்க, பட் ஃப்ரண்ட்டில் நல்ல கிளாத்தாக தான் இருக்குது. ஹேண்டிலில் வந்து வெல்க்ரோ மூலமா பண்ணியிருக்காங்க. இதுவும் ஹேண்டிலில் வந்து நம்ம அப்படியே பண்ணும் போது கரையாயிடும்ல, இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு வந்து 2 ஹேண்டில் உள்ள மாதிரி நான் வாங்கினேன். இந்த ஷீட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்குது, பிவிசி இது. ஸோ இது கலரும் வந்து டிரான்ஸ்பரண்ட் கலராக இருக்கிறதுனால நல்ல வெளிச்சமாக இருக்கும் மற்ற ட்ரேக்கெலாம். ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து டேபிள் மேட் தான் ஏற்கனவே போட்டிருக்கேன், இது நிறைய கிழிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் கிழியட்டும் அப்படின்றனால ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சுருக்கேன். ஸோ இது ரொம்பவே ரொம்ப நல்ல ப்ராடக்டாக இருக்குது அந்த ரேட்டுக்கு காம்போவில் வாங்கும்போது. நான் ஓல்டாக இந்த ஃப்ரிட்ஜ் கவர் தான் யூஸ் பண்ணேன், டாப் கவர். இது வந்து 250க்கு மேலே வாங்கினேன். ஆஷ் கலர், ஒரு மாதிரி சில்வர் கலரில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். மேலெலாம் கொஞ்சம் அந்த இதுவாகிடுச்சு, உள்ளார உள்ள துணியெலாம் இந்த மாதிரி நஞ்சு வெளில வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் கிளாத்துன்றனால
ஸோ இப்போ வாங்கியிருக்கிறது வந்து நல்ல கிளாத்தாக வாங்கியிருக்கனால ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் நான் வந்து டிஷ்வாஷர் மேலே போட்டிருக்கேன், நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி மட்டும் கிழிஞ்சிருச்சு அந்த பேக்கெட்ஸ்லாம். அதை வந்து நம்ம வேஸ்ட் கிளாத் கொடுத்து தச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்பூன் ஹோல்டர் தான் வாங்கியிருக்கேன். எங்கள் வீட்டில் கார்னர் ஷெல்ஃப் ஒன்று இருக்குது சில்வரில். ஸோ அந்த இடத்துல வேறு எந்த இது மாட்டினாலும் அவ்வளோ ஒரு க்யூட்டாக இல்லை. ஸோ அதனால் இது வாங்கினேன். இது வந்து இந்த மாதிரி ஹூக் டைப்பில் தான் இருக்கும். டபுள் பார்ட்டிஷன் இருக்குது. பட் இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஸ்பூன்ஸ்லாம் இந்த மாதிரி கீழே வந்துடுது, அதுதான் பிரச்சனை. மித்தபடி ஓகே. கீழேயும் வந்து சில்வர் பிளேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கீழே விழுகலை, பட் சைடு வழியாக ஸ்பூன்ஸ்லாம் விழுகுது. இருந்தாலும் இந்த இடத்துக்கு இது வந்து சூப்பராக இருக்கனால இது ஒன்று வாங்கினேன். ரேட்டு வந்து ரொம்ப நாள் பார்த்து வச்சு வாங்கினேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பில் எப்படி ஆர்டர் பண்ணுறது, எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ மூலயமா நீங்களும் பயனடைவீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் மூலயமா லிங்க் மூலயமா போங்க. தேங்க்யூ.